ஓம் சாந்தி. தினம் ஒரு அபியுக்த வாணி. இந்த வரிசையில் இன்றைக்கான வாணியின் தலைப்பு, அனைத்தையும் விட சூட்சம பந்தனம் புத்தியின் அபிமானம். ரிவைஸ் தேதி 19/8/1971. இந்த அபியுக்த வாணியில் பாப்தாதா வந்து யோக யுக்து, அதாவது யோக சொரூபமாக நாம் ஆகிறதுல நமக்கு எந்தெந்த தடைகள் வருது, அதாவது பந்தனங்கள் தடைகளாக வருது, அந்த தடைகள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை விடுவிச்சுக்கிட்டு ஒரு பாபாவோட அன்பான நினைவில் நம்ம இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த அவ்வைத்த வாணியில் பாபா சொல்லியிருக்காங்க. இதில் பாபா வந்து மூன்று விதமான பந்தனம் சொல்கிறாங்க. அதாவது அனைத்து பந்தனங்களோட அஸ்திவாரமே தேக அபிமானம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதான் கடுமையிலும் கடுமையான பந்தனம். ரெண்டாவதாக வந்து சமுதாய கோட்பாடுகள் சொல்கிறாங்க, அதாவது ஸ்தூலத்தில் வெளியிலேருந்து வர்ற பந்தனம், அது வந்து அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, அது ரொம்ப சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து நம்ம புத்தியோட அபிமானம் அப்படிங்கிற அந்த பந்தனம். இப்போ இது எல்லாத்துக்கும் பந்தனங்களோட அஸ்திவாரமாக இருக்கிறது தேக அபிமானம். இந்த தேக அபிமானத்தை நம்மக்கிட்டேருந்து நீக்கிட்டோம்னா நம்ம வந்து சதா யோக சொரூபத்தில் ஒரு பாபாவோட நினைவில் நிலைச்சிருக்கலாம். இப்போ இந்த தேக அபிமானத்திலேருந்து நம்ம விடுபடணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுயத்தோட மரியாதையில், அதாவது நான் ஆத்மா, நான் வந்து பரமாத்மாவோட குழந்தை அப்படிங்கிற அந்த பெருமையில் நிலைச்சிருந்து நம்மோட சர்வ சம்பந்தங்கள்லேயும் சாக்ரீனாக இருக்கும் பாபாவை, ஒவ்வொரு சம்பந்தத்திலும் நம்ம வந்து பாபாவை உள்ளபூர்வமாக வச்சு நம்ம அனுபவம் பண்ணணும், சதா அனுபவம் பண்ணணும் ஒவ்வொரு சம்பந்தத்திலும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து நம்ம ஆள் மனதில் உள்ள அன்பான பாபாவை நம்ம அமர்த்தி விடணும். அப்போ மனதின் மூலமாக ஆழத்தில் பாபாவை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கணும். மூணாவது பாயிண்ட்டு சூட்சம வதனத்தில் நம்ம பரிஷ்தாகி பாப்தாதாட்ட போய் பரிஷ்தாவாகிய பாப்தாதாட்ட நம்ம வந்து அவரோட திருஷ்டி வாங்கணும். அதாவது சூட்சம வதனத்தில் சூட்சம சரீரத்தில் நிலச்சிருந்து பாப்தாதா கிட்ட நம்ம திருஷ்டி பெற்றுக்கொண்டே இருக்கணும். இந்த பயிற்சியும் நம்ம அடிக்கடி செய்ய செய்ய நமக்கு அந்த தேக அபிமானங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடும். அடுத்த நாலாவது பாயிண்ட் வந்து நம்ம பரந்தாம வீட்டில் வந்து நம்ம இந்த தேகத்தை விட்டு பிந்துவாகி பிந்துவாக இருக்கிற நம்ம அன்பான தந்தையை வந்து அடிக்கடி சந்திச்சுட்டு வர்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். பாபா நமக்கு டெய்லி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொடியில் பரந்தாமத்தில் போய் பாபாவை அப்படியே பார்த்துட்டு தொட்டுட்டு கீழே வரணும். அடிக்கடி இந்த பயிற்சி நம்ம பண்ணக்குள்ளே நம்ம அந்த தேக உணர்வில் இருக்கிற அந்த தேக உணர்வு விடுபட்டுரும், நம்ம ஆத்ம உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். அப்போ வந்து நமக்கு இந்த முரளியில் பந்தனத்துலேருந்து விடுபடுறதுக்கு பாபா சொல்கிற அந்த அனைத்து பாயிண்ட்டையும் நம்ம நடைமுறையில் நமக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓம் சாந்தி. அவ்வைத பாப்தாதா மதுபன். அனைத்தையும் விட சூட்சம பந்தனம் புத்தியின் அபிமானம். ஓம் சாந்தி. யோக யுத்து, அதாவது யோக சொரூபம் மற்றும் பந்தன் முக்து, அதாவது பந்தனங்களிலிருந்து விடுபட்ட நிலை
ஆக ஆகியிருக்கிறீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நாம் எந்த அளவுக்கு எவ்வளவு யோக யுக்தாக, அதாவது யோக சுரூபமாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம அனைத்து பந்தனங்கள்லேருந்தும் விடுபட முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்படி யோக யுக்தியின் அடையாளமே பந்தன்முக்த் ஆவது ஆகும். தன்னுடைய அனைத்து பந்தனங்களையும், எந்தெந்த விதமான பந்தனங்கள் யோக யுக்த் ஆவதில் தடையை ஏற்படுத்துகின்றன என்று அவைகளை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி அனைத்து துக்கங்களின் பட்டியலை எடுத்தீர்களோ அதே போல் விதவிதமான பந்தனங்களின் பட்டியலை எடுங்கள். அந்த பட்டியலை எதிரில் வைத்து எத்தனை பந்தனங்களிலிருந்து விடுபட்டிருக்கிறோம் மற்றும் எத்தனை பந்தனங்கள் இன்னும் இருக்கின்றன என்று சோதனை செய்யுங்கள். இதன் மூலமாக தன்னுடைய சம்பூர்ண யோக யுக்தி, அதாவது சம்பூர்ண நிலையில் எவ்வளவு அருகில் வந்துள்ளேன் என்று தெரிந்து கொள்ளலாம். பந்தனங்களின் பட்டியலை எதிரில் கொண்டு வாருங்கள். எத்தனை விதமான பந்தனங்கள் இருக்கும், இதனுடைய பட்டியல் தயாரானது என்றால் வலை மாதிரி தென்படும். எவ்வளவு மெல்லிய கம்பிகளான வலையை தயாரிக்கிறார்கள், அப்படி எத்தனை பந்தனங்கள் இன்னும் இருக்கின்றன, மேலும் எவையவை இன்னும் இருக்கின்றன என்று தீர்மானம் செய்யுங்கள். சில சில பெரிய பந்தனங்கள் இருக்கின்றன மற்றும் சில சிறிய பந்தனங்களும் இருக்கின்றன. அதிகமான உழைப்பு எந்த பந்தனங்களை முடிப்பதில் தேவையாக இருக்கிறது? அனைத்தையும் விட கடுமையிலும் கடுமையான பந்தனம் எது? தேக அபிமானம். இதுவோ அனைத்து பந்தனங்களின் அஸ்திவாரமாகும். ஆனால் வெளிப்படை ரூபத்தில் அனைத்தையும் விட கடுமையான பந்தனம் எது? சமுதாய கோட்பாடுகளோ மிக சிறிய விஷயம். இதுவோ முதல் அடியாகும். அனைத்தையும் விட கடுமையிலும் கடுமையான கடைசி பந்தனம் ஸ்தீமத்துடன் தன்னுடைய ஞான புத்தியை கலப்பது. அதாவது தன்னை புத்திசாலி என்று நினைத்து கொண்டு ஸ்தீமத்தை தன்னுடைய புத்தியின் திறமை என்று எண்ணி காரியத்தில் கொண்டு வருவது. இதை ஞான அபிமானம், அதாவது புத்தியின் அபிமானம் என்று கூறலாம். இது அனைத்தையும் விட சூட்சமமான மற்றும் பெரிய பந்தனமாகும். இந்த பந்தனத்தையும் கடந்தாகிவிட்டது என்றால் மிக பெரிய தாண்டுதல் செய்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவேளை யாராவது இனிமையான வார்த்தைகளினாலும் உங்கள் பலகீனங்களை செய்கை மூலம் நினைவுபடுத்துகிறார், அதே நேரம் ஏதாவது சம்ஸ்காரம் சுபாவத்தின் மூலமோ அல்லது சேவையில் தீய காரியத்தை செய்கிறார் என்றால் இரண்டு விஷயங்களையும் எதிரில் வைத்து கொஞ்சமாவது உள் உணர்விலோ திருஷ்டியிலோ அல்லது முகத்திலோ மாற்றம் வருகிறதா என்று சோதித்து பாருங்கள். கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லை, கொஞ்சம் கூட தைரியம் உற்சாகத்தில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றால் இதுதான் பந்தனத்தை கடந்து செல்வது என்று கூறப்படுவது. ஒருவேளை வாய் மூலம் வெளிப்படுத்தவில்லை ஆனால் கேள்விப்பட்ட விஷயத்தின் வீணான எண்ணம் ஓடியது என்றால் இதைத்தான் மிகப்பெரிய பந்தனம் என்று கூறலாம். இகழ்ச்சி புகழ்ச்சி வெற்றி தோல்வி. புகழ்ச்சி மற்றும் இகழ்ச்சியில் சமநிலை என்ற மகிமை இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் புத்தியில் இது வெற்றி, இது தோல்வி, இது மகிமை, இது நிந்தனை என்ற ஞானம் இருக்கும். ஆனால் ஒரே சீரான நிலை மேலே கீழே செல்லக்கூடாது, இதைத்தான் சமநிலை என்று கூறுவது. ஞானம் இருந்த போதிலும் மேலே கீழே போவதில்லை, இதைத்தான் வெற்றி என்று கூறுவது. அப்படி இந்த கடுமையான பந்தனத்தை கடந்துவிட்டீர்கள் என்றால் சம்பூர்ண பரிசுத்தம் ஆகிவிட்டீர்கள். இதற்காக முக்கியமான முயற்சி என்ன செய்ய வேண்டும்? இந்த பந்தனத்தையும் கடந்து செல்லும் அளவிற்கு
எந்த நிலையை வைத்து கொள்ள வேண்டும், ஞான அபிமானத்தை எப்படி கடந்து செல்வது, இதற்காக முயற்சி என்ன, நீங்கள் அனைவரும் என்னென்ன விஷயங்கள் கூறினீர்களோ அவற்றையும் கவனத்தில் வைக்க வேண்டும். ஆனால் கூடவே இந்த கடுமையான பந்தனத்தை கடந்து செல்வதற்காக நான் நன்மையே செய்யும் தந்தையின் குழந்தை என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றும் என்னென்ன பார்க்கிறீர்கள் மற்றும் கேட்கிறீர்கள், அவற்றில் நன்மையற்ற ரூபம் இருந்த போதிலும் கூட தனக்கு நன்மை பயக்கும் விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ரூபம் நன்மையற்றதாக, தோல்வி மற்றும் நிந்தனைக்கானதாக இருந்தாலும், ஏனென்றால் நிலையை மேலே கீழே ஆக்குவதற்கான காரணமாக இந்த மூன்றும் தான் இருக்கின்றன. அப்படி ரூபமாக இதுவே தென்பட்டாலும் அர்த்த நன்மையற்ற அந்த நன்மையற்ற ரூபத்தை நன்மை பயக்கும் ரூபத்தில் மாற்றம் செய்வதற்கான சக்தி மற்றும் நிந்தனையையும் முன்னேற்றத்திற்கான ரூபம் என்று புரிந்து தாரணை செய்வதற்கான சக்தி மற்றும் தோல்வியிலிருந்தும் வரும் காலத்தில் 1000 மடங்கு வெற்றி அடைபவராக ஆவதின் தைரியம், உற்சாகம் மற்றும் யுக்தியை கண்டுபிடிப்பதற்கான சக்தி. ஒருவேளை உங்களிடம் இருக்கிறது என்றால் ஒரு பொழுதும் முகம் மற்றும் நடத்தையில் அதனுடைய பாதிப்பு ஏற்படாது. அப்படியானால் ரகசியமாக என்ன ஆனது? எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையையும் டிரான்ஸ்ஃபர் அதாவது மாற்றம் செய்து டிரான்ஸ்பரண்ட் அதாவது உள்ளே இருப்பது தெளிவாக வெளியில் தெரிவது அதுபோல ஆக வேண்டும். மற்றும் அபகாரி மேலையும் உபகாரி ஆக வேண்டும். எப்படி சம்ஸ்காரங்களின் சமநிலை காரணமாக சிலர் நண்பராகி விடுகிறார்கள், அதே போல நிந்தனை செய்பவர்களையும் அந்த அன்பு மற்றும் சகயோகத்தின் பார்வையோடு பார்க்க வேண்டும். சம்ஸ்காரங்களின் சமநிலை உள்ள நண்பன் மற்றும் நிந்தனை செய்பவர் இருவரிடத்தில் காண்பிக்கும் அன்பு மற்றும் சகயோகத்தில் வித்தியாசம் இருக்க வேண்டாம். இதைத்தான் அபகாரி மேலையும் உபகாரம் செய்யும் பார்வை மற்றும் உலக நன்மை செய்பவராக ஆவது என்று கூறப்படுவது. அந்த மாதிரியான நிலை இப்பொழுது உருவாகிவிட்டது என்றால் சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள். யாருடைய சம்ஸ்காரம் ஒத்துப்போகிறதோ அவரை மட்டும் கூடவே இருப்பவராக ஆக்குவோம், மற்றவர்களை ஒதுக்கி வைத்து விடுவோம் என்று அப்படி இருக்க வேண்டாம். கடுமையான சம்ஸ்காரம் உடையவராக இருந்தாலும் அவருக்கும் தன்னுடைய நற்சிந்தனையாளர் நிலையின் ஆதாரத்தில் மாற்றம் செய்து அருகில் கொண்டு வாருங்கள். யாராவது நம்பிக்கை இழந்த கேஸை சரி செய்கிறாரோ அப்பொழுதுதான் புகழடைகிறார் இல்லையா? சரியானதை சரி செய்வது மற்றும் சரியானவருடன் சரியாக இருந்து நடந்து கொள்வது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் என்னவென்றால் தன்னுடைய உயர்ந்த நினைவு மற்றும் உள் உணர்வினால் மாதிரியானவர்களையும் அதாவது சரியற்றவர்களையும் மாற்றி காண்பிக்க வேண்டும். பாருங்கள், ஹோமியோபதி மருந்து இவ்வளவு சிறு சிறு உருண்டைகள் எவ்வளவு பெரிய நோய்களையும் தீர்த்து விடுகின்றன என்றால் மாஸ்டர் சர்வசக்திவான் தன்னுடைய உள் உணர்வு மற்றும் பார்வையினால் பிறரது கடுமையான சம்ஸ்காரம் என்ற நோயை அழிக்க முடியாதா என்ன? ஒருவேளை அவ்வாறு சம்ஸ்காரத்தில் மாற்றம் செய்ய முடியவில்லை அல்லது அழிக்க முடியவில்லை என்றால் மாஸ்டர் படைப்பவராகிய என்னை விட படைப்பின் சக்தி அதிகமாக காரியம் செய்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக கூறிய சிறு சிறு மருந்து உருண்டைகளினால் நோயை அழிக்க முடிகிறது. அந்த மருந்துகள் நோயை எப்படி அகற்றுவது என்று கூறுவதில்லை. அப்படியானால் உங்களுடைய படைப்பில் சக்தி இருக்கிறது, ஆனால் மாஸ்டர் படைப்பவராகிய உங்களிடம் இல்லையா? மாற வேண்டும் மற்றும் மாற்றம் செய்ய வேண்டும்.
என்ற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் வைத்து கொள்ளுங்கள். இவர் மாறினால் நான் மாறிவிடுவேன் என்று அப்படி கூறாதீர்கள். நான் ஆக வேண்டும் மற்றும் நான் தான் செய்ய வேண்டும். யார் அந்த மாதிரி தைரியம் வைப்பவர்களாக ஆகிறார்களோ அவர்கள்தான் உலக மகாராஜன் ஆக முடியும். அப்படி உலக மகாராஜன் ஆக வேண்டும் என்றால் எதிர்கால உலகத்தில் வரக்கூடிய இந்த ஈஸ்வரிய குடும்பத்து ஆத்மாக்கள், அதாவது இந்த சிறிய குடும்பத்தில் யார் உலக ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆகக்கூடியவர்களோ இந்த அனைத்து ஆத்மாக்களின் மேல் இப்பொழுதிலிருந்தே அன்பின் ராஜ்யத்தை செலுத்த வேண்டும். அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. இப்பொழுதே உலக மகாராஜன் ஆகிவிட வேண்டாம். இப்பொழுது உலக சேவாதாரி ஆக மட்டுமே வேண்டும். அன்பு செலுத்துவதுதான் எதிர்காலத்திற்காக சேமிப்பு செய்வதாகும். தன்னுடைய எதிர்கால கணக்கில் இந்த அன்பை எவ்வளவு சேமித்திருக்கிறேன் என்பதையும் பார்க்க வேண்டும். ஞானம் கொடுப்பது சுலபம், ஆனால் உலக மகாராஜன் ஆவதற்காக ஞானம் கொடுப்பவராக மட்டும் ஆக வேண்டாம். இதற்காக அன்பு கொடுப்பது, அதாவது சகயோகம் கொடுக்க வேண்டும். எங்கு அன்பு இருக்குமோ அங்கு சகயோகம் அவசியம் இருக்கும். ஒருவேளை இந்த உயரம் தாண்டுதலை செய்துவிட்டீர்கள் என்றால் அனைத்து விஷயங்களிலும் உயர்ந்தவராக சுலபமாகவே ஆகிவிடுவீர்கள். நல்லது. வட்டியில் இருப்பவர்கள் இப்பொழுது தன்னை டிரான்ஸ்ஃபர் செய்துவிட்டீர்களா? எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் செய்திருப்பீர்களோ அவ்வளவே ஒவ்வொருவரின் முகம் டிரான்ஸ்லேட் படத்திற்கு சமமாக தென்படும். டிரான்ஸ்லேட் படம் தூரத்திலிருந்தே தெளிவாக தென்படும். அந்த மாதிரி அனைத்து விஷயங்களிலும் தெளிவானவராகவும் உயர்ந்தவராகவும் ஆகியிருக்கிறீர்களா? ஆவோம். எப்பொழுது ஆவீர்கள்? 5 வருடங்களில் ஆவீர்களா? எதுவரைக்குமான உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட விஷயங்கள் வரக்கூடாதது வந்துவிட்டாலும் ஆடாத அசையாத ஒரே சீரான நிலையில் இருப்பதற்கான சக்தியை தன்னுள் நிரப்பியிருக்கிறீர்களா? அந்த மாதிரி தன்னுள் சக்தி நிரப்பியிருக்கிறீர்களா? இல்லை, அனைத்தும் எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று அப்படி கூறாதீர்கள். இந்த மாதிரியும் நடக்குமா? புதிய விஷயம் அல்லவா, அதனால் தோல்வி அடைந்து விட்டோம் என்றும் கூறாதீர்கள். பட்டி செய்துவிட்டு செல்கிறீர்கள் என்றால் தன்னுள் புதுமையை கொண்டு வருகிறீர்கள். எனவே மாயாவும் சோதிப்பதற்காக புது புது விஷயங்களை எதிரில் கொண்டு வரும். எனவே நல்ல முறையில் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக, மாஸ்டர் திரிகால தரிசியாக ஆகி செல்கிறீர்கள் என்றால் தூரத்திலிருந்தே மாயாவை தெரிந்து அழித்து விடுங்கள். அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகியிருக்கிறீர்களா? என்ன என்ன ஏன் என்ற மொழியை அழித்தாகிவிட்டதா? என்ன செய்வது, எப்படி செய்வது, இவை முடிந்து விட்டதா? 3 மாதங்களுக்கான பரீட்சை மட்டுமல்ல, இப்பொழுதோ கடைசி வரைக்குமான உறுதிமொழி கொடுக்க வேண்டும். இதுவோ உத்தரவாதம் அளிக்கப்பட்ட பொருளாகிவிட்டது இல்லையா? ஒவ்வொருவரும் தனது சக்திக்கேற்ப என்னென்ன முயற்சி செய்வீர்களோ அவை அனைத்தையும் நன்றாக செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது நல்லதிலும் நல்லதாகி காண்பிக்க வேண்டும். எப்படி இந்த போதை இருக்கிறதோ அப்படியே குடும்பத்தில் இருந்து கொண்டே இந்த போதையை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். இந்த குறிப்பின் மேல் இடப்பட்ட முத்திரை என்னவாக இருக்கிறது? உங்களை யாரும் மாற்றிவிடக்கூடாது, ஆனால் நீங்கள் அனைவரையும் மாற்றி காண்பிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் நம்மை மாற்றக்கூடாது, ஆனால் நாம் சூழ்நிலைகளை, உள் உணர்வுகளை, சம்ஸ்காரங்களை மாற்றி காண்பிக்க வேண்டும் என்ற இந்த முத்திரையை உறுதியாக இட வேண்டும். பட்டியின் இந்த டிரேட் மார்க்கை அழியாததாக இட்டு செல்ல வேண்டும். தன்னுடைய டிரேட் மார்க்கை மறக்காதீர்கள். ஒருவேளை பட்டியின்
தாரணைகளின் நினைவு கூடவே இருக்கிறது என்றால் வெற்றியும் எப்பொழுதும் கூடவே இருக்கும். நல்லது. வரதானம் உயர்ந்த பாலனையின் விதி மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய அனைவரது வாழ்த்துக்களுக்கும் உரியவராகுக. சங்கம யுகம் வாழ்த்துக்களினாலேயே வளரக்கூடிய யுகமாகும். தந்தையின் குடும்பத்தின் வாழ்த்துக்களினால்தான் குழந்தைகள் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களினால்தான் நடனம் ஆடி பாடி வளர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த வளர்ப்பும் அதிசயமானது. எனவே நீங்கள் குழந்தைகள் கூட பெரிய மனதோடு இரக்க பாவனையோடு வள்ளலாகி ஒவ்வொரு வினாடியும் ஒருவர் இன்னொருவரை மிக நல்லது மிக நல்லது என்று கூறி வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். இதுதான் பாலனைக்கான உயர்ந்த விதியாகும். இந்த விதியின் மூலம் அனைவரையும் பாலனை செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்த்துக்களுக்கு உரியவராகி விடுவீர்கள். ஸ்லோகன் தன்னுடைய சரள சுபாவத்தை ஏற்படுத்திக் கொள்வதுதான் சமாதான சொரூபம் ஆவதற்கான சுலபமான விதியாகும். ஓம் சாந்தி. நன்றி பாபா.